ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா, மக்களாட்சி நீடிக்குமா என்ற நிலையில் தான் இன்றைக்கு சூழல் அமைந்திருக்கிறது. ஆகவே எதிர்கட்சிகளை மிரட்டுவது, மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி பிஜேபி ஆட்சி, தனக்கு எதிராக யார் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, அதற்காக ஐடியை, இடியை, அமலாக்கத்துறையை, இன்னும் சொல்லணும்னா இப்போ டெலிஃபோன் டேப் பண்ணுற முறையை கையாண்டிருக்காங்க. ஏக் செய்கிற முயற்சியை ஒரு பெரிய நிறுவனம், ஆப்பிள் என்ற பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களே எச்சரித்திருக்கிறாங்க. ஆக எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அவங்களே சுட்டி காட்டியிருக்கிறாங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு. ஆக இப்படி ஒரு செய்தி வந்த உடனே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார், இது குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். திரளாக திரண்டிருக்கக்கூடிய, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களுடைய அருமை மகள் தாரணி அவர்களுக்கும், முருகன் மஞ்சுளா தம்பதியுடைய மகன் டாக்டர் பரகத் கௌசிக் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் என்பது இது ஒரு சீர்திருத்த திருமணம், சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம். இதுபோன்ற திருமணங்களில் நான் பங்கேற்கிற நேரத்தில் வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக ஒரு செய்தியை பதிவு செய்யாமல் நான் இருந்தது இல்லை. என்ன இந்த வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடிய செய்தி என்று கேட்டால், இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் 1967 முன்பு நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை பெற முடியாத நிலையிலே நடந்திருக்கிறது. ஆனால் 1967 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சியின் தலைவனாக தமிழக முதல்வராக அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் என்ற அந்த முறையோடு முதன் முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்து அவர் நிறைவேற்றி தந்தார். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சீர்திருத்த திருமணம் முறைப்படி சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்தேறியிருக்கிறது. இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா இது ஒரு தமிழ் திருமணம். இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர்வர்கள் என்பதை நாடு மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட தமிழ் திருமணமாக, சீர்திருத்த திருமணமாக, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணமாக நம்முடைய அருமை சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய அன்பு மகளுக்கு இன்றைக்கு சிறப்போடு நடத்தியிருக்கிறார். பூந்தன் மல்லி
என்பதுதான் ஏற்கனவே அதனுடைய உண்மை பெயராக இருந்துச்சு. இன்றைக்கு பூந்தமல்லி பூந்தமல்லி என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் உண்மையிலே வரலாற்றை எடுத்து பார்த்தால் அது பூந்தன் மல்லி என்றுதான் அழைத்து கொண்டிருந்த காலம். அது நாளடைவிலே மாறிப்போய் இன்றைக்கு பூந்தமல்லி என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். பூந்தன் என்றால் அந்த தன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் குளிர்ச்சி. ஆக குளிர்ச்சிமயமான மலர்களுடைய பெயர்கள் மட்டுமல்ல, கொள்கை பிடிப்புள்ள உடன்பிறப்புகளும் பிறந்திருக்கக்கூடிய பகுதியாகத்தான் பூந்தமல்லி இருந்திருக்கிறது என்பதை என்னை பார்க்கிற போது நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே ஒருவராக இன்றைக்கு நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் பழகுவதற்கு இனிமையானவர், இனிமையானவர் மட்டுமல்ல உறுதியானவர். அதுதான் முக்கியம். தம்பி உதயநிதி இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த திருமணத்தை ஏதோ அவர் வீட்டு திருமணமாக நாங்கள் கருதலை, இது எங்கள் வீட்டு திருமணமாக. இதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும், இது நம்ம வீட்டு திருமணமாக கருதித்தான் இன்றைக்கு இந்த விழாவில் பங்கேற்று வனமக்களை நாம் எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் நன்றி உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், அவர் தந்தையை அடையாளம் காட்டினார், தந்தைக்கு உரிய வணக்கத்தை எடுத்து சொன்னார். அப்படி சொல்லுகிற போது அவருடைய வரலாற்றையும் அவர் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னார். அவருடைய தந்தை ஆதி சதாசிவம் அவர்கள் 1976 நாம் ஒரு நெருக்கடி நிலையை சந்தித்தோம். நாட்டிற்கே நெருக்கடி வந்துச்சு, எமர்ஜென்சி. அந்த நேரத்தில் எமர்ஜென்சியை நாம் எதிர்த்தோம். தலைவர் கலைஞர்களுக்கு தூதுவர்கள் வருகிறார்கள், எங்கிருந்து, டெல்லியிலிருந்து. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர நிலையை, எமர்ஜென்சியை நீங்கள் எதிர்க்கக்கூடாது, ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் எதிர்க்கக்கூடாது. அப்படி மீறி எதிர்த்தால் உங்கள் ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்படும், நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் இன்னும் சில ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி தொடரும் என்று வந்த தூதுவர்கள் தலைவர் கலைஞரிடத்தில் வந்து, கோபாலபுரத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், நான், அண்ணன் துரைமுருகன் அவர்கள், டிஆர் பால் அவர்கள் போன்றவர்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். அப்பொழுது கலைஞர் ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதல்ல, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் ஜனநாயகத்தை தான் நம்பியிருக்கிறோம். ஆட்சி அல்ல, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் வந்த தூதுவரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். இது வரலாறு. சொல்லி அனுப்பிவிட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டி, மக்கள் திரளை திரட்டி, அந்த மக்கள் கூட்டத்தில், திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசரகால நிலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், எமர்ஜென்சியை ரத்து செய்ய வேண்டும், மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், பல்வேறு இந்திய நாட்டினுடைய பல்வேறு தலைவர்களெல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானத்தை கலைஞர் முன்மொழிய குழுமியிருந்த மக்கள் அனைவரையும் எழுந்து நிற்க வைத்து வழிமொழி வைத்தார். தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த வினாடி
தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்டதற்கு பிறகு பல பேர் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அது சென்னை சிறையில் நடந்த கொடுமைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பலை. இதற்காக சொல்லுகிறேன், சொன்ன அந்த சூழ்நிலையில் நம்முடைய கிருஷ்ணசாமி அவருடைய தந்தை ஆதி சதாசிவம் அவர்கள் துணிச்சலோடு பல பேர் வேஷ்டி கட்டுவதற்கே பயப்பட்டார்கள். அப்படியே வேஷ்டி கட்டினாலும் கருப்பு சிவப்பு அந்த பார்டர் வச்ச வேஷ்டியை கட்ட மாட்டாங்க சில பேர். அவ்வளோ பயந்து பயம் அச்சம் இருந்துச்சு சில பேருக்கு. என்னதான் கருப்பு சிவப்பு வேஷ்டியை பார்த்தால் உடனே அவர் அத்தனை பேரையும் கைது செய்துவிடுவார்கள். அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் துணிச்சலோடு நம்முடைய கிருஷ்ணசாமியுடைய தந்தை ஆதி சதாசிவம் அவர்கள் கழுத்தில் கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலேயே போய் நின்று கொண்டு எமர்ஜென்சியை எதிர்க்கக்கூடிய அந்த வாதகங்களெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவரை உடனடியாக கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். இதுதான் வரலாறு. அப்போது சிறையில் இருந்த நேரத்தில் நம்முடைய கிருஷ்ணசாமி அவரே சொன்னார், அவருக்கு வயது அப்போ 10. கிருஷ்ணசாமிக்கு அந்த 10 வயது சிறுவனாக இருந்த கிருஷ்ணசாமி தன்னுடைய தந்தையை பார்க்க சிறைக்கு போனப்போ அவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் எல்லாம் தன்னுடைய தந்தை சொல்லுகிற போது அதை பார்த்து அவருக்கு கோபம் வரல. அதுக்கு நேர்மாறாக என்ன வந்துச்சுன்னா உணர்ச்சி வந்துச்சு. அந்த உணர்ச்சியெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் மீது பற்று வந்துச்சு. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவருக்கு ஈடுபாடு வந்ததற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் தந்தை கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்ததை பார்த்த காட்சி தான் அவர் திமுக மீது இன்றைக்கு ஈடுபாடு கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியில் பல பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறார். அண்ணா சொல்வார், சிறையை காண அழைக்கிறேன். அவர் உருவாக்கிய தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் சொல்லுவார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் சொல்லிய அந்த கவிதை வரியை அடிக்கடி சொல்லுவார், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. ஆக அப்படிப்பட்ட சிறைச்சாலையில்தான் நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த உணர்ச்சியை பெற்றிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் நெகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஆக தந்தை வழியில் இன்றைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு 1985 இன்னைக்கு இளைஞரணியின் செயலாளராக தம்பி உதயநிதி இருக்கிறார். ஆனால் இளைஞரணி தொடங்கப்பட்ட போது நான் தான் அந்த பொறுப்பில் இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது இளைஞரணியில் தன்னை இணைத்துக்கொண்டு நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பகுதியில் கிளைக்கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிய அந்த நிகழ்ச்சி அவரே பேசுகிறபோது சொன்னார், என்னை அழைத்து கொண்டு கொடியேற்று விழா நிகழ்ச்சியை நடத்திய நேரத்தில் கொடையை உயர்த்தி வைத்துவிட்டு ஏன் கல்வெட்டு இல்லைன்னு கேட்டேன். கல்வெட்டு மட்டும் கேட்கல, நிதியும் கேட்டேன், நிதியும் கொடுக்கலப்போ. ஆக இன்றைக்கும் அவர் எனக்கு கடனாளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை எப்படி வசூலிப்பது எனக்கு தெரியும். என்ன அதுவல்ல முக்கியம், எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், அந்த 10 வயதிலேயே நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் இயக்கத்திலே பற்றுக்கொண்டு அந்த வட்டாரத்திலே சிறப்பாக பணியாற்றி படிப்படியாக வளர்ந்து அவர் சட்டக்கல்லூரியில் மாணவரணியில் பொறுப்பேற்று பணியாற்றி அதைத் தொடர்ந்து கழக வழக்கறிஞர் அணியில் தன்னை இணைத்து கொண்டு ஆதி திராவிடர் நலக்குழுவில் அவர் பொறுப்பேற்று பணியாற்றி அதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை அது நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சிலர் சொல்வது உண்டு. அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தவர் தான் நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள். இதை தலைவர் கலைஞர்கள் சொன்னாலும் கூட நான் அதை பிரதிபலித்திருக்க மாட்டேன். ஆனால்
நம்முடைய மறைந்த மத்திய அமைச்சராக இருந்த மறைந்த நம்முடைய முரசொலி மாறனவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார். அவர் வாயிலிருந்து வருது என்பது சாதாரண விஷயம் இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார். பலமுறை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், பல இடத்தில் சொல்லியிருக்கிறார். தலைவரிடத்தில் சொல்வார், மாமா, தலைவரிடத்தில் இப்படியே சொல்லுவார், மாமா, அந்த கிருஷ்ணசாமியை நாடாளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்தால் உட்கார்ந்தான் ஏந்திச்சு போக மாட்டேன், அவ்வளோ உன்னிப்பாக இருந்து அதை கவனித்து எல்லா பிரச்சனைகளையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறார் என்று பலமுறை சொல்லியது நான் காதாக கேட்டிருக்கிறேன். அந்த நாடாளுமன்றத்தில் நூல் நிலையம் இருக்கிற லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரி கூட பல பேர் பயன்படுத்த மாட்டாங்க, சில பேர் தான் பயன்படுத்துவாங்க. அதையும் முறையாக பயன்படுத்தியவர்களில் ஒருவர் தான் நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள். அவர் தான் இன்றைக்கு பூவிருந்த மல்லியில புந்தமல்லி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வந்தபோது அவர் வேட்பாளர் நின்று வெற்றி பெற வச்சோம், தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். அதற்கு பின்னால் இப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக ரெண்டு முறை எம்பியாக, ரெண்டு முறை எம்எல்ஏவாக அவர் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற போது நான் இந்த நேரத்தை உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா, மக்களாட்சி நீடிக்குமா என்ற நிலையில் தான் இன்றைக்கு சூழல் அமைந்திருக்கிறது. ஆகவே எதிர்கட்சிகளை மிரட்டுவது, மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி பிஜேபி ஆட்சி தனக்கு எதிராக யார் எந்த கருத்து சொன்னாலும் அவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, அதற்காக ஐடிய ஈடிய அமுலாக்கத்துறைய இன்னும் சொல்லணும்னா இப்போ டெலிஃபோன் டேப் பண்ணுற முறையை கையாண்டிருக்காங்க, ஏக் செய்கிற முயற்சியை ஒரு பெரிய நிறுவனம் ஆப்பிள் என்ற பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களே எச்சரித்திருக்கிறாங்க. ஆக எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அவங்களே சுட்டி காட்டியிருக்கிறாங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. ஆக இப்படி ஒரு செய்தி வந்த உடனே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார், இது குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆக இது என்ன கேலி கூத்து, செய்து செஞ்சுட்டு இன்றைக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று ஒரு செய்தியை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நாட்டில் இன்றைக்கு ஒரு கொடுமையை சந்திக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி பயம் வந்துடுச்சு. இந்தியா கூட்டணி, இங்கேயே இந்தியா கூட்டணி தான் உட்கார்ந்துருக்குறோம். அந்த கூட்டணி இடம்பெற்றவர்கள்லாம் இன்றைக்கு அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்கள்லாம். ஆக இந்தியா கூட்டணி இன்றைக்கு எதிர்பாராத வகையில், அவர்கள் எதிர்பாராத வகையில் இன்றைக்கு அமைந்து இன்றைக்கு மக்களிடத்தில் போய் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் மோடி ஆட்சியினுடைய கொடுமைகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அவல நிலைமைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். விரைவில் 5 மாநில தேர்தல்கள் வர இருக்கிறது. ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் 5 மாநிலத்திலும் பிஜேபி தோல்வியை தழுவப் போகிறது என்ற செய்தி தான் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கே அவர்களுக்கு அச்சம் வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற செயல்கள் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடித்து நாட்டிற்கு ஒரு நல்ல விமோச்சனத்தை உருவாக்கி தருவதற்கு, இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த வெற்றியை தேடித்தரக்கூடிய படைவரிசையில் ஒருவராக கிருஷ்ணசாமி இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு அவருடைய அன்பு செல்வங்கள் இன்றைக்கு மனக்கோலம் கூண்டிருக்கிறார்கள். மனக்கோலம் கூண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.